கனிவு திருமகள் என்ற ஒரு சிறப்பான திரைப்படம் பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிய ஒரு படம் முரண். ஐயா, இந்த முரண் படத்துக்கு நிறைய ஹிஸ்ட்ரி இருக்கு. அண்ட் நிறைய ஹிஸ்ட்ரி சொன்னால் உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஆனால் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த படத்தில் இந்த படம் வந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி ராஜன் எனக்கு இந்த கதையை கொண்டு வந்தார். அவருடைய மேனேஜர் பழனிப்பனோட வந்து இந்த கதையை என்கிட்ட சொல்லும்போது நான் மோதல் பேர் என்டர்டெயின்மெண்ட்ல இருந்தேன். அப்பயே இந்த கதை நான் எடுக்கணும்னு நினச்ச ஒரு கதை. அண்ட் நம்ப மாட்டீங்க, நான் அதுக்கு வந்து நிறைய பேசணும். இந்த படத்தில் வந்து ஒரு தீம் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஒரு லைன், முரணில்லா வாழ்க்கை முழுமை இல்லை. முதலேருந்தே நாங்கள் முரண்பட்டு இருந்தோம். அதாவது இந்த கதை வந்து இப்படி வச்சா நல்லா இருக்குமா, இந்த ஆர்டிஸ்ட் வச்சா நல்லா இருக்குமா அப்படிலாம் நாங்கள் பேசியிருந்தோம். அதாவது இந்த ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, இந்த ஆர்டிஸ்ட் வச்சு எடுத்தால் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது அவர் மட்டும், ராஜன் மாதவ் மட்டும் ரொம்ப தெளிவாக, சார் இந்த படம் 2 வருஷம் முன்னாடி அவர் கிட்ட சொன்னது, திஸ் ஃபிலிம் வில் ஹேவ் ஒன்லி சேரன் அண்ட் பிரசன்னா. இந்த மாதிரி ஒரு கன்விக்ஷனான ஒரு டைரக்டர் நீங்கள் பார்க்க முடியாது. ரொம்ப தெளிவாக நான் இந்த கேரக்டர் எழுதுந்தே இந்த 2 பேரும் வச்சு தான் சார். இந்த படம் என்னுடைய ஃபஸ்ட்டு படமாக வரும், ஆனால் இந்த படம் வரும்போது இந்த கீ ஆர்டிஸ்டோடு தான் வரும் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். முரண் இல்லா வாழ்க்கை முருமை இல்லை. நான் திருப்பி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நாங்கள் எத்தனையோ முரண்பாடு இருந்திருக்கு. யார் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்கன்ற முரண்பாடில் ஆரம்பித்து இந்த படத்தில் பாட்டில் முரண்பாடு எங்களுக்கு இருந்திருக்கு, எங்களுக்கு வந்து மேக்கிங்கில் முரண்பாடு இருந்திருக்கு. ஆனால் எல்லா முரண்பாடும் வந்து ஒரே குறிக்கோள் தான், ஒரு சிறப்பான படத்தை தமிழ் சினிமா கொடுக்கணுன்ற ஒரு குறிக்கோளில் தான் நாங்கள் முரண்பட்டுட்டே இருந்தோம். நான் வந்து நல்ல திரைப்படம் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அந்த நல்ல திரைப்படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல நீங்கள் எல்லா விதத்திலையும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. அந்த முயற்சி இந்த படத்துக்கும், அந்த சப்போர்ட் இந்த படத்துக்கும் தொடரணும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படம் ஒரு புது முயற்சி, ஒரு புதுமையான எஃபர்ட். அதை விட நான் சொல்வேன், ராஜன் மாதவனுடைய ஒரு அற்புதமான ஒரு கதை திரைக்கதை யோசனை டைரெக்ஷனில் ஒரு நல்ல டீம் இந்த படத்தில் இணைஞ்சு வேலை செஞ்சுருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி பிரிவுகளில் கொண்டு செல்ல வேண்டியது உங்களுடைய கடமை. அது உங்களை அதை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. நன்றி, வணக்கம். என்னை பற்றி தான் பேசினாங்களான்னு எனக்கு தெரியல. அது அப்புறம் அஜித் சார் சொன்ன மாதிரி, எவ்வளோ நாளைக்கு தானே நான் நல்லவனாக நடிக்கிறேன்ட்டு அடுத்த படத்தில் பேசினா வெளில நான் நடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு மார்க்கை குத்திடுவாங்க அப்புறம் இல்லாட்டி, ரொம்ப நல்லவனாகவே தெரிஞ்சது அப்படின்னு. பிரசன்னா, இவ்வளோ எமோஷன் ஆகும்னு நான் நினைக்கல. எதுக்கு இவ்வளோ எமோஷன் ஆனீங்க? உங்களுக்கான இடத்த யாராலையும் பிடுங்க முடியாது. நீங்கள் போய் வேறொரு இடத்த பிடுங்கி உட்காரவும் முடியாது. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, உங்கள் உழைப்புக்கு என்ன கிடைக்கணுமோ, உங்களுடைய திறமைக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைச்சிருக்கு, இன்னும் கிடைக்கும், கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ யாரும் நம்மளை பார்க்கல, யாரும் நம்மளை கண்டுக்கல, யாரும் நம்மளை தூக்கி விடல, நினைக்கவே வேண்டாம். சின்ன பிள்ளையில் நீங்கள் விழுந்தப்போ நீங்களாகத்தான் எந்திரிச்சிங்க, யாரும் உங்களை கை கொடுக்கல. ஸோ எப்போவுமே உங்களுக்கு நீங்களாக எந்திரிக்கிறதுக்கான சக்தி உங்களுக்கு இறைவன் கொடுத்துருக்கான், கண்டிப்பாக உங்களால் எந்திரிக்க முடியும். இந்த திரைப்படம் வந்து எனக்கு முதல்ல ராஜன் சொன்னப்போ அவரோட ஸ்கிரிப்ட் அண்டு ஸ்க்ரீன் பிளே மேலே ரொம்ப நம்பிக்கை வந்தது. ஸ்க்ரீன் பிளேயாக வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு செயின் ஆஃப் எமோஷன், அப்புறம் செயின் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங், அப்புறம் செயின் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டேர்னிங்ஸ் இந்த படத்தில் வந்து நிறைய இருக்கும். ஸோ இங்கே எல்லாத்துக்குமே 2 வகையான பார்வை இருக்குது. அது மாதிரி தான் முரண், 2 வகையான பார்வை இருக்குது. முரண்படாத ஒரு வாழ்க்கையில் வந்து முழுமை இல்லைன்னு சொல்கிற மாதிரி எனக்குலாம் நிறையா முரண்பாடுகள் இருந்ததுனால தான் நான் தனிமைப்படுத்தப்பட்டேன். தனியாகவும் தனிமைப்படுத்தவும் பட்டேன், தனியாகவும் தெரிஞ்சேன். இப்போ சார் சொல்லும்போது சொன்னால், ரவிக்குமார் சார் மாதிரி அது அவருடைய ஸ்டைல், அவர் முதல்லேருந்து இப்படி ஒரு ஸ்டைலை உருவாக்கிக்கிட்டார். என் படங்கள் வியாபார ரீதியாக கமர்ஷியலாக ஒரு மிகப்பெரிய திரைப்படமாக என்னை நம்பி படம் எடுக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நஷ்டமடையாதவாறு சிறந்த படங்களை கொடுக்கணும்னு அதில் அவர் இன்னைக்கு வரைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அதே மாதிரி நான் எடுத்தேன்னா ரவிக்குமார் சார் மாதிரி இன்னொரு டைரக்டர் வந்து சொல்லியிருப்பாங்களே ஒழிய என்னை தனியாக அடையாளம் காணியிருக்க முடியாது, சேரன் படம் அப்படின்னு சொல்லியிருக்க முடியாது. அதனால் நான் என்னுடைய பாதையை வேறு மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். முரண்பட்டு போய் அவற்றிருந்து வெளில வந்த டைரக்டர், ஆனால் இவரோட பார்வை வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பார்க்கப்படுறான். முரண்படும் பொழுது தான் அவர் இந்த பார்க்கப்படுறான். முரண்படாமல் கூட்டத்தோடு நின்னோம்னா பார்க்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொருத்த வாழ்க்கையிலையும் முரண்பாடு இருக்குது. அந்த முரண்பாடை நம்ம எப்படி நல்லபடியாக மாற்றிக்கிறோம்ன்றது தான் முக்கியம். ஸோ நாங்கள் நல்லபடியாக மாற்றிருக்கோம், இந்த திரைப்படத்தில் இது சொல்லியிருக்கோம். ஸோ ஆதரவு கொடுத்து இந்த படத்தை ப்ரமோட் பண்ணி இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களுடைய கையில் இருக்குது. அதை நான் என்னுடைய மிக மனப்பூர்வமாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நல்லபடியாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் திரும்பவும் என்னோட படத்தோட ப்ரெஸ் மீட்டில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி சந்திக்கணும்னு ஆசை தான். நிறையா பேர் வேணாம் வேணான்றாங்க. தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 வருஷம் ராஜன் வந்து இந்த ஸ்கிரிப்டை வச்சுட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட மீட் பண்ணப்போ, ஒரு 50 ப்ரொடியூசர் இருக்குல்ல ராஜன், ஒரு 50 பேர், 50 முக்கியமான ப்ரொடியூசர்ஸ். இப்போ நிறைய பேர் இல்லை, அவங்க எல்லாருமே வந்து வேண்டாம் வேண்டாம் அப்படின்னாங்க. ஒன்று பிரசன்னா வேண்டாம், இல்லைன்னா சேரன் வேண்டாம், கதை வேண்டாம்னு யாருமே சொல்லலை.
இன்க்ளூடிங் தனஞ்சயன் சார் அவர் வந்து வேற ஆப்ஷன்லாம் கொடுத்தாரு இவங்க இவங்க பண்ணனால அவரே சொன்னதுனால நான் சொல்றேன் இல்லைன்னா சொல்லிருக்க மாட்டேன் அதான் என்ன வேணும்னு சொல்ல வேற ஆப்ஷன் கொடுத்தாரு படனா இந்த மேடை இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன்னா கண்டிப்பாக ராஜன் தான் காரணம் சத்தியமாக எனக்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது நான் ப்ரெஸ் மீட்டில் இருக்கேன் ப்ரெஸ்காரங்கள்லாம் இருக்கீங்கன்றதுக்காக நான் சொல்லலை எனக்கு இந்த 9 வருஷத்தில் நானும் நிறையா தப்பான படங்கள் பண்ணியிருக்கேன் தெரியஞ்சோ தெரியாமலோ சில நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் எல்லா டைம்லையுமே எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது ஒரே விஷயம் ப்ரெஸ் மட்டும்தான் வேறு யாருமே இண்டஸ்ட்ரியிலேருந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் அஃப்கோர்ஸ் எனக்கு சில பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பிரகாஷ் ராஜ் சார் முதல் படத்தில் அறிமுகப்படுத்தின சுசி கணேசன் சார் அவங்களெல்லாம் மறந்துட முடியாது அவங்கெல்லாம் இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன் அதை தாண்டி நான் பண்ணுற படங்களுக்கோ இல்லை நான் உழைக்கிற உழைப்புக்கோ ஒரு ஒரு சப்போர்ட் ஒரு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு இண்டஸ்ட்ரியில் யாருமே கிடையாது உங்களை தவிர இந்த 2 வருஷம் இந்த படம் பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி படம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி எவ்வளோ பேர் சொல்லியும் என் மேலே ஒரு ஆக்டராக என்னை நம்பி இந்த படத்தை எனக்கு கொடுத்ததுக்கு கண்டிப்பாக நான் ராஜனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எப்பவுமே ஒரு ஆக்டருக்கு அந்த ஆக்டரை முழுமையாக நம்புகிற ஒரு டைரக்டர் கிடைக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் நான் இந்த 1.5 வருஷத்தில் ஒரு படம் எந்த வேறு எந்த படமும் பண்ணலை வந்த சில வாய்ப்புகள் இல்லாமல் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சேன் சார் சொன்னார் அது உண்மை தான் ஏன்னா இந்த படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இந்த இந்த படத்துக்காக நிறையா மெனக்கெட்டிருக்கேன் இந்த படத்துக்காக நிறையா உழைப்பு போட்டிருக்கேன் நான் மட்டும் இல்லை இந்த டீமில் இருக்கிற நிறைய பேர் அந்த மாதிரி தான் பத்மேஷாக இருக்கட்டும் அவரும் வேறு எந்த படம் பண்ணல மியூசிக் டைரக்டர் ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே இந்த படத்துக்கு ஹோல் ஹார்ட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கோம் நான் நிறையா பேசணும் பட் ஆனால் இப்போ பேசினா ஜாஸ்தி ஆகிடுமோன்னு தோணுது கொஞ்சம் இமோஷனலாகவும் இருக்கேன் எப்பவும் போல் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு வேணும் இந்த படம் நான் முதலே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான படம் இது என்னோடய தலையெழுத்து நிர்ணயிக்க போகிற படம் இனிமேல் யாரும் பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு சொல்லாத நிலைமையை கொடுக்கணும் இந்த படம் கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் இந்த 1.5-2 வருஷம் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் அது அது நடக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் கண்டிப்பாக இருக்குங்கிற நம்பிக்கையோட உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன் திரும்பவும் இந்த படத்தோட வெற்றி விழான்னு ஒன்று நடக்கும் அந்த அந்த விழாவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அப்போ இன்னும் சந்தோஷத்தோட அந்த சைடில் அந்த பார்ட் ஆஃப் இமோஷனில் வந்து உங்கள் எல்லாரையும் சந்திப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு தேங்க்யூ தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது என்னோட 3rd படம் ஸோ ஐம் ஆல் எக்ஸைட்டட் அபவுட் முரான் ஐ ஹேட் அ கிரேட் டீம் டு ஒர்க் வித் ஸ்டார்டிங் ஃப்ரம் அவர் ப்ரொடியூசர் சேரன் சார் அண்ட் கிரேட் பிரில்லியன்ட் டைரக்டர் அண்ட் ஹிஸ் ஹீரோ மை கோ ஸ்டார் இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் ஹிம் and I had so much to learn while working with him technically also as a artist while performing and Rajan sir my director he had given me so much freedom you know whatever to discuss and if I didn't know anything about shot or scene he used to explain me and my direction team Guru Garu and Karthik and all of them they made sure that I have learnt all the dialogues before the shot taken and Shajan sir he has given beautiful songs all songs are awesomely shot by Padmesh sir so I can say I had a great team together to work with and I had so much to learn while working and in this character I mainly play as Lavanya such a pleasant and sweet girl I can relate to my own character this character keeps supporting Charan sir's character and yeah that's a beautiful role I can say and I'll be thankful to all of them each and everyone in the crew who is the main reason for me being in the movie and I would like to thank Janardhan garu for taking distribution of our movie Muran so I'm feeling great that I'm part of this movie thank you all romba nandri vanakkam Muran enudaiya mudhal thiraipadam en mudhal muyarchi இப்போ சொல்ல வேண்டியதெல்லாம் மேக்ஸிமம் தனஞ்சன் சார் சொல்லிட்டாரு இதோடைய அந்த ஹிஸ்ட்ரி படத்துவதின ஹிஸ்ட்ரி பட்டு அதுதான் ஃபேக்டர் என்னென்னா நம்ம இந்த கதையை ஃபஸ்ட்டு நான் யோசிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வந்த 2 ஆக்டர்ஸ் வந்து சேரன் சாரும் பிரசன்னாவும் தான் அப்புறம் காஸ்டிங்னு ஒரு ஃபேக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் படத்துக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறேன் அப்படி இருக்கும்போது சேரன் சாரும் பிரசன்னா படத்துக்கு எனக்கு நிறைய முரண்பாடுகள் ஃபஸ்ட் வந்துருச்சு பட் என்னென்னா நம்ம அதை மாற்றி யோசிக்கும் போது அதில் நமக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து டோட்டலாகவே அது கம்மியாயிடுது அப்போ அதனால் என்னென்னா மேக்ஸிமம் அதில் வந்து அதுலேயே வந்து ஸ்ட்ராங்காக நின்னேன் ஸோ இன்றைக்கி வந்துட்டு இப்போ இந்த படம் கம்ப்ளீட் ஆனப்போ எல்லாருக்குமே அது அந்த இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே அந்த ஒரு திருப்தி இருக்குது என்னென்னா வந்து நீங்கள் சொன்ன ஃபேக்டர் ரொம்ப கரெக்டு சேரன் சாரும் பிரசன்னா தான் ரொம்ப ஆப்டான்றது
அதே மாதிரி சேரன் சார் கண்டிப்பாக சொல்லி, சேரன் சார் வந்து ஆல்ரெடி அது நம்ம நான் ஃபஸ்ட்டு சேரன் சார் அப்ரோச் பண்ணி போகும்போது என்ன சொன்னாங்க, சேரன் சார் ஒர்க் பண்ண போறீங்களா, அவர் யார் பெரிய டேரக்டர், ஒரு ஃபஸ்ட் டைம் டேரக்டருக்கு எந்த அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணோ தெரியாது அப்படின்ற மாதிரி. அதில் வந்து எனக்கு ஃபஸ்ட் அங்கே ஒரு முரண்பாடு ஒன்று இருந்துச்சு. பட் சேரன் சார்கிட்ட போய் இந்த கதை சொல்லும்போது அவர் ஃபஸ்ட்டு அந்த கதையும் சரி அது ஸ்கிரிப்டான கொண்டு போகும்போது சரி அவரோட ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணிச்சுன்னா எனக்கு ஃபஸ்ட் என்கரேஜ்மெண்ட், என்னன்னா நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொடியூசர்கிட்டயோ ஜஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி போய் சொல்லும்போது நமக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸை விட ஒரு ரைட்டர் கம் டேரக்டர் ஒருத்தர் சொல்லும்போது நமக்கு நம்ம நல்லா தான் பண்ணியிருக்கோம் போல இருக்குன்ற ஃபஸ்ட்டு எனக்கு என்கரேஜ் பண்ணது அவர் தான். அதே மாதிரி இந்த படத்துடைய ஒர்க்கு நம்ம நான் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது நடக்காத பட்சத்தில் ஒரு ப்ரொடியூசராகவும் அவர் டக்குன்னு ஒரு ரோல் எடுத்துக்கிட்டார், எடுத்துருந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்த சேரன் சார் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாயிண்ட்க்கு அப்புறம் இது நல்ல ஒரு கையில், அதாவது யூடிவி மாதிரி ஒரு கம்பெனியில் வந்து நல்ல கையில் மாட்டிருக்கு, அது கண்டிப்பாக தனஞ்சன் சார்க்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் அதுக்கு. அதே மாதிரி இந்த படத்தில் வந்துட்டு இப்போது ஒரு தனியாளாக ஒரு படம் வந்து கொண்டு வர்றது இம்பாசிபிள், ஒரு பேசிக்கான ஐடியா அந்த ஐடியாவை டெவலப் பண்ணுறதும் சரி அதில் கூட ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன்ஸ் சரி ஆர்டிஸ்டும் சரி எல்லாருமே 100% எனக்கு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த படத்துக்கு வந்து என்ன வாட் எவர் இட் இஸ் அந்த இந்த படம் என்னவாக இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு பின்னால் இந்த எல்லாருமே இருக்கிறனால இந்த படம் இன்றைக்கி இந்த இதில் இருக்குது. கண்டிப்பாக அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 100% உங்களுக்கு திருப்தி வரும்னு நான் நம்புகிறேன். சொன்ன மாதிரி 100% நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், நான் ஃபஸ்ட் டைம் டேரக்டர், உங்கள் சப்போர்ட்டும் இருந்தால் மட்டும்தான் எனக்கு வந்து என்னுடைய 100% என்னுடைய கோல் அச்சீவ் பண்ண முடியும். தேங்க்யூ தன். எல்லா டெக்னீஷியனுக்கும் வந்து ஒரு நல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் தான் தேவை. அந்த வயசில் பார்த்தீங்கன்னா முரண் நல்ல ப்ராஜெக்ட், இது என் பிரதர் ராஜன் பண்ணால் சொல்ல நல்ல ப்ராஜெக்ட். ஆக்சுவலி சாங்ஸ் இருந்தாலும் சரி ரீ ரெக்கார்டிங்கும் ரொம்ப ஸ்கோப்பான ஒரு ப்ராஜெக்ட்டு. எல்லா டெக்னீஷியனுக்கும் இதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனுக்கும் ஒரு பெரிய ஒரு ஸ்கோப் இந்த படத்தில். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு முதல் தந்தது வந்து சேரன் சார் தான், அவர் தான் முதல் ப்ரொடியூசர் இருந்தார், அவருக்கு என்னுடைய தேங்க்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். தனஞ்சய் சார் அவர் பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும், அவர் வந்து வெறும் ப்ரொடியூசராக இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் வந்து அவருடைய இன்வால்மெண்ட் இருக்குது. எப்படி கேட்டிங்கன்னா அவருடைய ஒரு சப்போர்ட் இருக்குது, ஐடியாஸ் இருக்குது, அதாவது இப்படி பெட்டராக பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாரு, ரொம்ப இன்புட்ஸ் கொடுத்தாரு, அவருக்கும் நான் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு, அது நம்ம எல்லாம் சொல்கிறனால அது கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்க புரியும் உங்களுக்கு, நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும், தேங்க்ஸ். முரண் அப்படின்ற தலைப்பச்சதுக்கே நான் வந்து என்னுடைய இயக்குநருக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா என்னென்னமோ தலைப்பு வந்துட்டுருக்கு, ஒரு அருமையான தலைப்பு முரண், சுத்தமான ஒரு தமிழ் தலைப்பு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த என்ன தலைப்போ அதுதான் கதை, அந்த அளவுக்கு ஒரு முரணான ஒரு விஷயம். கதைக்களமே வேறு, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், அது சொன்னால் புரியாது, நீங்கள் ஃபிலிமில் பார்த்தா தான் தெரியும், பார்த்துட்டு அப்படியே வியந்து போயிட்டோம். வழக்கமான விஷயங்கள் எதுவுமே இருக்காது, முழுக்க முழுக்க தாண்டி வேறு ஒரு விஷயம் கொடுத்தாரு, அதில் தான் எனக்கும் சந்தோஷம். ஒரு பாடலாசிரியர்னா இது வரைக்கும் 80 பாடல்கள் பண்ணியும் எதுவுமே திருப்தி இல்லாமல் ஓடிட்டே இருக்கும், ஏன்னா எந்த ஒரு படைப்பாளிக்குமே வந்து ஒவ்வொரு படைப்புமே முதல் படைப்பாக நினச்சி தான் பயணிச்சிட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது முதல் முரண்படத்துடைய பாடல்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே எல்லாமே பாடலுடைய கதைக்களமும் வேறு, அதே சமயத்தில் சரி பாடலுக்கு ஒரு காதல் பாடல் இருக்குது, ஒரு கொண்டாட பாடல் இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு உள்ளே வச்சுரு ஒவ்வொரு கான்செப்ட்டுமே இயக்குனர் எனக்கு ஒரு அருமையான கான்செப்ட் கொடுத்தாங்க, அதனால தான் எல்லா பாடலுமே புதுமையாக பண்ண முடிஞ்சுது. யூடியூப் தனஞ்சயன் சார் சொல்லவே வேணாம், முதல் படம் அவங்களுக்கு வந்து தயாரிப்பு எல்லா படமே டிஸ்ட்ரிபியூஷன் கலக்கிட்டுருக்காங்க, முதல் படம் அவங்க குழந்த மாதிரி இது சொல்லவே வேணாம், சிறப்பாக பண்ணிகிட்ருக்காங்க. இசையமைப்பாளர் சாஜன் மாதவ், அவர் வந்து மிகப்பெரிய இசையமைப்பாளர் ரவீந்திரன் மலையாளத்தில், அவருடைய மகன் அவர், அதனால் இசை வெள்ளம் அவருக்குள்ளேயும் எப்பவுமே பொங்கி பிரகாச்சிட்ருக்கு. தமிழில் படங்கள் பண்ணிகிட்ருக்காங்க, இந்த படம் நிச்சயமாக அவருக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். டெக்னீஷியன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன், நன்றி, வணக்கம்.